ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸசைஸ் 9.1 குவெஸ்டின் நம்பர் 13 பார்க்க போறோம். இப்போ குவெஸ்டின் நம்பர் 13 என்னன்னு நான் டிக்டேட் பண்றேன், நல்லா கவனமா பாருங்க, கையில் புக் வச்சுக்கோங்க சரிங்களா? ஏன்னா குவெஸ்டின்ஸ் பெருசா இருக்கிறதுனால இதில் எழுத முடியாது. ஸோ குவெஸ்டின் நான் டிக்டேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த டாப் ஆஃப் எ 75 meter ஹைட் லைட் ஹவுஸ் ஃப்ரம் த சீ லெவல் சரிங்களா? இதுதான் சீ லெவல்னு வச்சுக்கோங்கம்மா, இது சீ லெவல் சரிங்களா? இதில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம் சரிங்களா? ஒரு லைட் ஹவுஸ், இந்த இடத்துல லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சரிங்களா? இது லைட் ஹவுஸ்னு வச்சுக்கோங்க. இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 75 meter. இந்த டோட்டல் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 75 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இது வந்து சீ லெவல்மா, இது வந்து சீ சரிங்களா? இது வந்து சீ லெவல். The angle of depression, depression என்ன சொன்னேன், மேலே இருந்து கீழே சரிங்களா, of two ships are 30 degree and 45 degree. இப்போ ரெண்டு ஷிப்ஸ் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்கப்பா, இது ஒரு ஷிப்புன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு ஷிப் வருதுன்னு வச்சுக்கோங்க ரைட்டுங்களா? இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, இந்த ஷிப்பை பார்க்குறாங்க ஒன்று, அடுத்து இங்கேருந்து இந்த ஷிப்பை பார்க்குறாங்க ரைட்டுங்களா? இந்த ஷிப்பை பார்க்கக்கூடிய ஆங்கிள் வந்து 45 degree, இந்த ஷிப்பை பார்க்கக்கூடிய ஆங்கிள் வந்து 30 degree, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா? அடுத்து, இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த அதர் ஆஃப் த சேம் சைட் ஆஃப் லைட் ஹவுஸ், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ரெண்டு ஷிப்புடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த ஷிப்புக்கும் இந்த ஷிப்புக்கு உரிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அதான் சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பீன் எடுத்துக்கிறேன் சரிங்களா? இங்கே நல்லா பாருங்கள், இப்போ இது நேராக ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 30 degree, அப்போ இதோடைய அல்டர்னேட் ஆங்கிள் இது எவ்வளோ இருக்கும், இது 30 degree ரைட்டுங்களா? இந்த ஆங்கிள் 45 degree, அப்போ இதுக்கு அல்டர்னேட் ஆங்கிள் இங்கே இருக்குங்களா, இது எவ்வளோவா இருக்கும், இது 45 degree இருக்கும் ரைட்டுங்களா? இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு கரெக்டாக டயக்ராம் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. நம்ம என்ன செய்ய போகிறோன்றத உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து இப்போ ஏபி சிடின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிடி உடைய டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். சிடி உடைய டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க, இது சி, இதை டின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும், சிடி ரைட்டுங்களா? இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் கண்ணா, கிவன். இப்போ சொல்யூஷனில் என்ன போடுவீங்க, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக எழுதிடுங்க. ஏபின்றது லைட் ஹவுஸ், ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75 meter. இது ஒன்று முடிஞ்சா கிளியர். அடுத்து, டு ஃபைண்ட், நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், இந்த சிடி உடைய வேல்யூ, ரெண்டு ஷிப்போடைய டிஸ்டன்ஸ்மா, சிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிடி ஈக்குவல் டு எவ்வளவு இதுதான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மொதல் இன் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள் சரிங்களா? ரெண்டு வச்சுக்கோங்க. மொதல் என்ன பண்ண போகிறேன், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருங்க, பெர்பெண்டிகுலர் பேஸ் பெர்பெண்டிகுலர் டிவைட் பை ஹைபோட்டனியூஸ் ஹைபோட்டனியூஸ் பேஸ். இது பெர்பெண்டிகுலர், இது பேஸ். பெர்பெண்டிகுலர் வேல்யூ எனக்கு தெரியும், பேஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பெர்பெண்டிகுலரும் பேஸும் வர்றாப்புல ஃபார்முலா எடுக்க போகிறோம். பெர்பெண்டிகுலர் பை பேஸ்னா என்ன ஃபார்முலா, டான் தீட்டா. வி நோ தட் பெர்பெண்டிகுலர் பை பேஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, டான் தீட்டா போட்டுருவீங்களா ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஏபிசி பார்க்குறோம், சியோட ஆங்கிள் 45 degree ரைட்டுங்களா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பி எவ்வளவு, பி வந்து ஏபி, ஏபி டிவைடட் பை இன் ட்ரையாங்கிள் ஏபிசினா பிசி, பேஸ் வந்து பிசி, ஈக்குவல் டு ஆங்கிள் எவ்வளவு, 45 degree, ஆங்கிள் எவ்வளவு, 45 degree. ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75. பேஸ் எனக்கு தெரியுமா, தெரியாது, பிசி, பேஸ் எனக்கு தெரியாது, பிசி ஈக்குவல் டு டேன் 45 எவ்வளவு, 1. அப்போது விச் இம்ப்ளைஸ் பிசி, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிசி ஈக்குவல் டு 75 ரைட்டுங்களா? அப்போது இந்த பிசியோட வேல்யூ 75 meter ரைட்டுங்களா? இந்த பிசி எவ்வளோ ஆச்சு, 75 meter. அடுத்த ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன் சரிங்களா? இதுலேயும் சேம் ஃபார்முலா, பி பை பி ஈக்குவல் டு டேன் தீட்டா பெர்பெண்டிகுலர்,
பெர்பெண்டிகுலர் என்ன இருக்கு? ஏபி. அஸ் யூஷுவல் எழுதிக்கோங்க, ஏபி பை பி. பேஸ் என்னமா இருக்கு? பிடி. பேஸ் என்ன இருக்கு? பிடி. ஈக்குவல் டு டேன், இதோட ஆங்கிள் எவ்வளவு? 30 டிகிரி. பிடி மொத்தமாக எழுத முடியாது, ஏன்னா பிசி பிளஸ் சிடின்னு தான் எழுத முடியும், ரைட்டுங்களா? அப்போ அதை செப்பரேட் பண்ணி எழுதுங்க. ஏபியோட வேல்யூ 75 டிகிரி டிவைடட் பை பிடி. எப்படி எழுதலாம்? பிசி பிளஸ் சிடின்னு எழுதலாமா? ஈக்குவல் டு டேன் 30 டிகிரி எவ்வளவு? 1/√3. எவ்வளவு? 1/√3. இந்த ரூட் த்ரீ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ரைட்டுங்களா? அப்போ 75√3 ஈக்குவல் டு பிசி பிளஸ் சிடின்னு வருமா? விச் இம்ப்ளைஸ் பிசி எவ்வளோ கண்ணா? 75√3 ஈக்குவல் டு பிசி எவ்வளோமா? 75 பிளஸ் சிடி. இந்த 75 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ சிடி, தேர்ஃபோர் சிடி ஈக்குவல் டு 75√3 -75 போடலாமா? ரெண்டு பக்கமும் காமனாக என்ன இருக்கு? 75 காமனாக இருக்கா? அப்போ உள்ள என்ன வரும்? √3 -1 மீட்டர். அப்போ சிடியோட வேல்யூ 75√3 -1 மீட்டர் அப்படின்னு எழுத போகிறோம், சரிங்களா? இப்போ லாஸ்ட் ஆன்சர் எழுதுங்க. தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ், ரெண்டு ஷிப்போட டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. டூ ஷிப்ஸ் இஸ் 75√3 -1 மீட்டர். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 13 கண்ணா. ஸோ புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியான சம்மா. இதில் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழேருந்து மேலே பார்க்கறது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா மேலே இருந்து கீழே பார்க்கறது, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.